ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மித்ராஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஃப்கோர்ஸ் எஸ் மாடித்தோட்டம் டெரஸ் கார்டனிங் தான். ஸோ உங்களுக்குமே அந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னமும் நிறைய ஆசை வரும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வீட்டில் டெரஸ் கார்டனிங்கில் நான் சில வெஜிடபிள்ஸ் நான் போட்டு அதை நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடித்தோட்டம் வந்து எனக்கு போடணும்னு ஆசையாக இருக்குது, பட் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகச்சு இதில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் நீங்கள் வாங்கணும், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே இருக்கிற ஐ பட்டன்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி விதை விதைக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹைப்ரிட் விதைகள் தான் நான் வாங்கியிருந்தேன். முள்ளங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய். இப்போ நம்ம வந்து விதைக்க போகிறது வந்து வெண்டைக்காயினுடைய விதைகள் தான் நான் விதைக்க போகிறேன். ஸோ இந்த வெண்டைக்காய் விதைக்கிறதுக்கு வந்து நல்ல மண் கலவையை நல்லா நான் ஆல்ரெடி கலந்து வச்சுக்கிட்டேன். அஞ்சு விதைகள் நான் எடுத்துக்கிட்டேன் மொத்தம் அஞ்சு செடிக்கு. லைட்டாக சின்னதாக ஒரு ஊனிட்டு நம்ம அந்த விதையை வந்து அதில் நம்ம ஒரு சீடாக மொத்தம் ஒரு தொட்டிக்கு நான் அஞ்சு சீடு நான் போட்டிருந்தேன். ஜஸ்ட் லைட்டாக ஊனிட்டு அந்த விதையை போட்டு லைட்டாக மண்ணை நீங்கள் போட்டால் போதும். தண்ணி வந்து நீங்கள் டே பை டே ஸ்ப்ரே பண்ணால் போதுமானது. டெய்லி நீங்கள் தண்ணியை ஊற்றணும்லாம் கிடையாது, ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் போட்ட அந்த சீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி செடி நம்மளுக்கு வெண்டைக்காய் முளைக்கும். ஆனால் வெண்டைக்காயில் என்னென்னா, நீங்கள் அஞ்சு செடி வச்சிங்கன்னா எனக்கு ரொம்பவே கம்மியான வெண்டைக்காய் தான் காத்துச்சு. 10-15 செடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வெண்டைக்காய் உங்களுக்கு காய்க்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி நான் அஞ்சு விதை போட்டதில் எனக்கு 4 விதைகள் தான் நல்லா வளர்ந்துருந்தது. வளர்ந்து செடியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வெண்டைக்காயை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே தொட்டிலே நான் அவரைக்காயும் போட்டிருந்தேன். இது வந்து கொடி அவரை கிடையாது, செடி அவரை. கொடி வந்து அப்படியே ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும், செடியும் சரி கொடியும் சரி. பட் எனக்கு இருக்கிற அந்த குட்டி ஸ்பேஸ்லேயே நான் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த செடி ஆல்ரெடி எனக்கு வெண்டைக்காய் முளைச்சது பார்த்தீங்களா, இந்த நாளுமே அந்த செடியை எடுத்து நான் பெரிய க்ரோ பேக்கில் நான் வச்சுட்டேன். ஸோ அதோட சேர்த்து நான் வந்து அவரைக்காயினுடைய விதைகளும் நான் வச்சதால் அவரைக்காயும் எங்களுக்கு நல்லா காய்ச்சுது. ஸோ இந்த மாதிரி வெள்ளை பூக்கள் தான் அதில் பூக்கும் அவரைக்காய் கொடியில். ஆனால் இதில் ஒரு எறும்பு ஒன்று வரும். அந்த எறும்பு போக்குறதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் வேப்ப எண்ணெயை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த எறும்புமே இருக்காது. விதைக்கு எனக்கு விதைக்கு விடணுமேன்றதுக்காக ஒரு வெண்டைக்காயை அப்படியே நான் முத்தி விட்டுட்டேன். அது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த முத்தி அதுலேயே காஞ்சி நம்மளுக்கு விதைகளாக கொடுக்கும். அடுத்த தடவை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த விதைகள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே பயன்படும். ஸோ பூ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியில் ரொம்ப மஞ்சள் நிறத்தில் தான் நம்மளுக்கு பூவே கிடைக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 செடிகள்லேருந்து நிறைய வெண்டைக்காய்கள் நம்மளுக்கு காய்ச்சிது. அதே மாதிரி அவரைக்காயும் நிறைய இருந்தது. வாங்க இப்போ நம்ம அந்த அவரைக்காயும் வெண்டைக்காயும் எவ்வளோ இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு சாம்பார் வைக்கிற அளவுக்கு வெண்டைக்காயும் அவரைக்காயும் நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் பவுலில் நான் பறிச்சிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே விட்டால் இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறையவே கிடைக்கும். எனக்கு அந்த பிஞ்சிலேயே நான் வந்து பறிச்சிருவேன், அதோடைய சுவையே நல்லாயிருக்குன்றதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் போட்டது வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் விதைகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க, இது தக்காளி சீடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நான் வந்து ரொம்ப கம்மியான சீடு தான் போட்டேன், மொத்தம் 3 செடிகள் போட்டிருந்தேன். 3 செடிகள்லேயுமே நல்ல ஒரு க்ரோத் இருந்தது. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ந்தது. நம்மளுக்கு எப்போவுமே காய் கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் செடியில் எப்போவுமே நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. அது வெண்டைக்காய் அவரைக்காய் மாதிரி கிடையாது. கத்திரிக்காயை பொறுத்தவரைக்கும் சீசனே கிடையாது, எப்போவுமே நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது சுவையே தனி. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம போடுறதுனால இதுக்கு மருந்தோ வேறு ஒரு ரசாயன உரங்களோ நம்ம பயன்படுத்துறது கிடையாது.
இதில் டோட்டலாக வந்து எவ்வளோ கிலோ கத்திரிக்காய் நாங்கள் எடுத்தோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kg மேலேயே இருந்துச்சு. பட் இதில் எத்தனை நாங்கள் செடி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 3-4 செடியில் எனக்கு உங்களுக்கு ஃபுல்லாக காய்ச்ச கத்திரிக்காய் தான் இது. ஒரு சின்ன பாட் கிடச்சா கூட நீங்கள் அதில் இதை வந்து நீங்கள் வளர்க்கலாம். ஸோ ஒரு நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கத்திரிக்காய்க்கு பொறுத்த மட்டும் நிறைய நீங்கள் உரம்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகளே நம்மளுக்கு போதுமானது தான் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்கிறதுக்கு. ஸோ நிறைய டெய்லி நீங்கள் தண்ணி கொட்டணும். இந்த மாதிரி நீங்களும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நாற்றுலாம் எங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது, இதோட விதைகள்லாம் எங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்றதெல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுவையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இதில் வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் குழம்பு பண்ணியிருந்தோம். என்ன கத்திரிக்காய் குழம்பு பயங்கர சுவையாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம பண்ணுற டேஸ்ட்டை விட அல்டிமேட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி வீட்டில் வளர்த்து செய்கிற அந்த கத்திரிக்காய்க்கு சுவையே தனி. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பொடலங்காயும் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பொடலங்காயோட விதையை நான் போடும்போதோ அதை அறுவடை பண்ணும்போதோ அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ பிக்காக தான் காமிக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா 5-6 பொடலங்காய் வரைக்கும் எங்களுக்கு கிடச்சிது. ஒரே செடி தான் மொத்தம் நான் 4 செடி போட்டதில் 3 செடி வந்து எறும்புகள் சாப்பிட்டுருச்சாதனால எனக்கு அது கிடைக்கல. மொத்தம் 1 செடி மட்டும் எனக்கு நல்லாவே வளர்ந்துச்சு. அதில் வந்து 5-6 பொடலங்காய் வரைக்கும் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ இது வந்து நானே மேலே அது கொடி ஏறுறதுக்காக நானே அது சின்னதாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய மாடித்தோட்டம் வீடியோ எங்கள் வீட்டில் இந்த வளர்த்த காய்கறிகள் செடிகள் எல்லாமே நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு விருப்பப்பட்டேன். இதை தொடர்ந்து நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். நீங்க உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.